ஞான புரிதலில் பார்க்கும்போது உங்களுக்கு துணை ஒரே ஒருவர் மட்டும்தான். இந்த உடலிற்கும் இந்த உயிராகிய ஆன்மாவிற்கும் துணையாக இருப்பது அந்த பரமாத்மாவாகிய அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவன் மட்டும்தானே தவிர வேறு யார் நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது 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 முடியாது. புரிஞ்சுக்கிறேன். எப்போ நீங்கள் சொந்த பந்தத்தை நம்பியே இருக்க ஆரம்பிக்கிறீர்களோ உள்தன்மையை ஆராயக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் இழந்து விடுவீர்கள். ஒரு வளர்ச்சியை கண்டே பொறாமப்படுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வையும் கண் திருஷ்டியுமே உங்களை வளர விடாமல் செய்துவிடும். அப்படியே கொஞ்சம் ஞான புரிதலோட பாருங்கள். வெளியில் வந்து தனித்தனி ஆளுங்களாக பாருங்கள். சொந்த பந்தம்ன்ற ஒன்றே கிடையாது. உண்மையான சொந்தமும் கிடையாது, உண்மையான பந்தமும் கிடையாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சொந்த பந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமா? ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவசியமே கிடையாது சொந்த பந்தம் என்பது. அது நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர் என்றாலும் சரி, ஞான புரிதலில் பார்க்கும்போது உங்களுக்கு துணை ஒரே ஒருவர் மட்டும்தான். இந்த உடலிற்கும் இந்த உயிராகிய ஆன்மாவிற்கும் துணையாக இருப்பது அந்த பரமாத்மாவாகிய அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவன் மட்டும்தானே தவிர வேறு யார் நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது 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 முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதோ பண கஷ்டத்தில் இருக்கும்போதோ மன கஷ்டத்தில் இருக்கும்போதோ எப்பயாவது ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எப்பயாவது ஒன்று ரெண்டு சொந்த பந்தம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம், கொடுத்தும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை மன அளவில் நாலு வாரத்தை பேசியிருக்கலாம். ஆனால் காலம் ஃபுல்லாக அவங்க உங்கள் கூட வராங்களா? இதை முதல்ல நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தேவையோ அல்லது உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ நடக்கும்போது ஒரு கூட்டத்தை காண்பிப்பதற்காக வேறு ஒரு வெளி தோற்றத்தை காண்பிப்பதற்காக ஒரு பில்டப்புக்கு வேணால் தேவைப்படுவார்களே தவிர மற்றபடி சொந்த பந்தம் என்பது பெரிய அளவில் உங்களுக்கு அவசியம் கிடையாது. மொய் வைக்கிறதுக்கோ மொய் வாங்குறதுக்கோ அப்போதைக்கு தேவைக்கு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வேணால் உங்கள் சொந்த பந்தம் இருக்குமே தவிர உங்களது லாங் லாஸ்டிங் லைஃபுக்கும் லாங் லிவிங்க்கும் சொந்த பந்தம் என்பது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொந்த பந்தத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சொந்த பந்தத்தை நம்பியே இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ நீங்கள் சொந்த பந்தத்தை நம்பியே இருக்க ஆரம்பிக்கிறீர்களோ உள்தன்மையை ஆராயக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் இழந்து விடுவீர்கள். பேருக்கு எனக்கும் சொந்த பந்தம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு வேணால் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் சுயநலத்தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. ஒரு வளர்ச்சியை கண்டே பொறாமப்படுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வையும் கண் திருஷ்டியுமே உங்களை வளர விடாமல் செய்துவிடும். அதனால தான் சொன்னாங்க, கல்லடி பட்டாலும் பட்டுலாம், ஆனால் இந்த கண்ணடி மட்டும் படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான மாபெரும் ரீசன் அதுதான். ஏன்னா இந்த அவுட் சைடு எனர்ஜிஸ் அப்படின்றது உங்களுடைய மிகப்பெரிய இலக்குகளை வலுவிழக்க செய்துவிடும், செயலிழக்க செய்துவிடும். இதனால தான் சொல்கிறாங்க சைலண்ட்டாக இருங்க, உங்களோட பெரிய பெரிய மூமெண்ட்ஸை பெரிய லெவலில் பெரிய லெவலில் வெளில காமிச்சுக்காதீங்க, சைலண்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்வதற்குண்டான காரணமே இதுதான். எப்போவாவது நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்துக்கு சொந்த பந்தம் நமக்கு அவசியமாக இருக்கலாம். ஆனால் ஞான புரிதலுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய சுய உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய கடவுள் பக்தியும் உங்களுடைய ஞான புரிதல் மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுமே தவிர உங்கள் சொந்த பந்தம் உங்களுக்கு பயன்படவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் மை சொந்த பந்தம், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், உங்களை மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் இதுதான். இன்னும் சொந்த பந்தம்ன்றது என்ன? ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயம், பொண்டாட்டி பிள்ளைங்களை சார்ந்த விஷயத்தை சொந்த பந்தம்ன்றீங்க. அப்படியே கொஞ்சம் ஞான புரிதலோடு பாருங்கள். வெளியில் வந்து தனித்தனி ஆளுங்களாக பாருங்கள். சொந்த பந்தம்ன்ற ஒன்றே கிடையாது. உண்மையான சொந்தமும் கிடையாது, உண்மையான பந்தமும் கிடையாது. எல்லாருமே சுயநலமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக உயர்ந்த யோகிகளே சுயநலம் என்பது அவர்களுக்கு உண்டு. எப்படி அவங்க மோட்சத்தையும் முக்தியும் நினச்சி தானே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அதுவே ஒரு சுயநலம் தானே. அப்போது மிக உயர்ந்த மகான்கள், மிக உயர்ந்த யோகிகள், மிக உயர்ந்த சித்தர்களுக்கே இதுதான் நிலைமை என்று இருக்கும்போது சாதாரண மனிதர்களுடைய எண்ணங்களில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, சுருக்கமாக சொல்லணும்னா ஆணவம், கண்மம், மாயை, இத்தனையும் ஒரு மனிதனோட குணாதிசயங்களில் இருக்கும்போது எப்படி உங்களது சொந்த பந்தம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
சும்மா தேவைகளுக்கு அவங்களை கூப்பிட்டு தேவைப்படாதப்ப அவங்களை விலக்கி வைக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு அவங்களுக்கு தான் வரப்போகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் குடும்பத்திற்கு எது தேவையோ அதை தீர ஆலோசித்து சுய சிந்தனையில் அதை வந்து அப்ளை பண்ணி தேவையானது எது தேவையற்றது எது என்பதை விலக்கி வைத்து உயர்ந்த கட்ட ஞானத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள். இந்த தன்மையில் இருக்கும்போது தான் யார் என்பது தெரியும், தன்னுடைய ஆற்றல் என்ன என்பது புரியும். அந்த வகையில் இருக்கும்போது சொந்த பந்தமும் நமக்கு அவசியமில்லை, யாருமே அவசியமில்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்குன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நம்ம பற்று வைக்க வேண்டியது சொந்த பந்தத்தின் மீது அல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்க மீது அல்ல, பணங்காசின் மீது அல்ல, பேரு புகழ் மீது அல்ல. நாம் பற்று வைக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்தில்தான், அது அந்த பற்றற்றான் பற்றுதான். பற்றற்றான் பற்றுனா இது பற்றே இல்லாமல் வாழக்கூடிய அந்த இறைவன் மீது மட்டும்தான் நாம் பற்று வைக்க வேண்டும். வேறு எதன் மீது பற்று வைத்தாலும் அது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் சீர்குலைத்து விடும், சீரழித்து விடும் என்பதில் மிக தெளிவாக இருங்கள். நன்றி, வணக்கம்.